வணக்கம். நான் தான் உங்க ரணல் சுஜய். அப்புறம் இதுதான் உங்க சுஜய் அன்லிஸ்ட் கேமிங் சேனல். ஏன்டா எப்பவுமே ஃப்ரீ ஃபயரே போடுவேன், இன்னைக்கு புது கேம் ஏதோ போட்டிருக்கேன்னு கேட்குறீங்களா? ஃப்ராக் 4 2020 ஷூட்டர் கேம். இது செம்மையாக இருக்குது கேஸ். போரிங் டைமில் இது விளாண்டுருக்கலாம். இந்த ஃப்ரீ ஃபயரும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸும் கலந்த மாதிரி ஒரு சரி கிளாஷ் ராயலும் கலந்த மாதிரி ஒரு கேம் கேஸ். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் இந்த 10 நாள் ஏப்ரலில் போட்ட எல்லா வீடியோஸும் பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. தேங்க்யூ கேஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டிகிட்டே இருக்கணும் கேஸ். அதுக்கு நீங்கள் தான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும், பார்த்துக்குங்க. ஓகே, அப்புறம் நம்ம சேனலில் அதிகமாக ஒன்று நான் இன்றைக்கி பேச போகிறது இல்லை, கம்மியாக தான் பேச போகிறேன். இந்த ஃப்ராக்சர் ஷூட்டர் பற்றி நம்ம சேனலில் இப்போ இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் வழக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். நம்ம சேனலுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர பாருங்கள். அப்போ தான் எனக்கு நல்லது உங்களுக்கு நல்லது எப்பவுமே சொல்லிட்டு இருக்க மாதிரி. ஸோ இந்த ஒரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணுனா நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்க்கணும். ஏதாவது பரவாயில்ல, அது வீடியோ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ஒரு 5 செகண்ட்ஸ் வீடியோ தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு 5 கோல்டு 2 டைமண்ட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி கேஸ் கிடைக்கிது. அப்புறம் இது ஒரு செமையான ஒரு கேம் கேஸ். போரிங் டைமில் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பேட்டில் டெக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல் டைமண்ட் சரி ட்ராஃபி அதிகமாக இருந்தாங்க, இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதான் லாஸ்ட் டைம் கிடைக்கிற அதே மாதிரி. ஆனால் அதில் இது ஏற்றுறது ரொம்ப கஷ்டம், ட்ராஃபி ஏற்றுறது. இந்த ட்ராஃபி ஏற்றுறது ரொம்ப ஈஸி. இது நம்ம எந்த கார்டு வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரிஷான் செம்மையிருக்கோது அதான் செலக்ட் பண்ண பரவாயில்ல. இப்போ நம்ம பேட்டிலுக்கு போகலாம். பேட்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டணும்ல. ஓகே, இது ஃபீல்டு, இது ஃபீல்டு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறீங்க. இது இவங்க தான் சாம்பியன்ஸ், அவங்கள இவங்க தான். அப்புறம் ஓகே கைஸ், லெட்ஸ் கோ டு தி பேட்டில். பேட்டில் கூட போனதுக்கப்புறம் சர்ச்சிங் ஃபார் பிளேஸ் வரும். 2 vs 2 மோட் இருக்குது, இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டிலில் போய் நம்ம இந்த இவர் தான் டிஃபென்ஸ். ஸோ இவர் டிஃபென்ஸ் இங்கேயே இருக்கணுங்கிற காரணத்தால் அப்புறம் நம்ம அஃபென்ஸ் யூஸ் பண்ணி உள்ள போய்க்கலாம். ஸ்மோக்கர், ஸ்மோக்கர் செம்மையான ஒரு பேர் கேஸ். அவரை நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ண பாருங்கள், செம்மையாக இருக்கிறவர். அப்படியே செம்மையாக குறையுது, இது ஆனால் ரீலோட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே கே கே கே. அப்புறம் கீழே இந்த மெடிக்கிட்டுன்னு சொல்லிக்கலாம். மெடிக்கிட் எடுத்துகிட்டு ஏற்கனவே சண்டை நடக்கிறதே தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம ஏப்சூட்டை ஒரு முடிச்சுடுவார். ஸோ நம்ம இங்கே இன்றைக்கி நம்ம டிஃபென்ஸ் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டான். அடிக்காமல் விட மாட்டேன்டான்னு நான் அவனை முடிச்சிட்டான். இல்லை, நான் தான் அவனை முடித்தேன், மன்னிக்கவும். இந்த ஏப்சூட் நாங்கள் முடிச்சிட்டான் போல இங்கே வந்துட்டான். இந்த பிக் பாக்கு முடிச்சுட்டு ஏப்சூட்டிங் முடிச்சுட்டு கூட அவனுக்கு நான் சப்போர்ட் கொடுக்கணும்ல. அப்புறம் லூப்பா மாட்டேன் அவன்தான் லூக்கா மட்டவன்ட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் அவன்கிட்ட விட்டுட்டேன். டே லூக்கா முயற்டா, நீ பார்த்துக்கோடா அப்படின்னு சொன்னால் அதான் அவன்ட்டான். அவன் முடிச்சு நானே முடிச்சு விட்டேன். இங்கே முன்னாடி பார்த்தா டேன் என்ன முடிச்சு விட்டான். பரவாயில்ல, விடுங்க. இல்லை கேரடியா, இது மாதிரி லூக்கா மட்டும் இல்லை, நம்ம டிஃபென்ஸ். இங்கே நிறைய பேர் வர்றதை பார்த்துட்டேன். அப்புறம் அப்படியே ஒரு பிளாக் போட்டு போனாலும் வேலை செய்யுது. இந்த இடத்துல வேலை செஞ்சுது, ஆனால் இதுக்கப்புறம் வேலை செய்யலை. ஏதோ பிளாக் முடிஞ்சுதா, அதனால் நான் அப்படியே காலி ஆகிட்டேன். எய்ம் மாற்றி அடிச்சு தப்பாக பூச்சி பழுது பிக் பேக்கு. அப்புறம் மறுபடியும் கேம்ப்புக்கு போயிட்டு வர, நீங்கள் வரவனை எல்லாம் முடிச்சு கட்டணும். ஸோ பிக் பேக்கு முதல்ல எய்ம் பண்ணி அவனை முடிச்சு கட்டிடலான்னு திட்டம் போட்டாச்சு. கீழே ஒரு பேர் என்ன பிளாண்டல் அவன் இருக்கான். சரி, அவனை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே தொர்னாடோ போட்டு முடிச்சிடும். செம்மையாக இருந்த கேரக்டர் அப்படியே பறந்து பறந்து யார் யார் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஈகளை எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போய் அங்கே லுக்காமே இருக்கான், அவனை முடிச்சுட்ருப்பான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சார், லுக்காமேட்டு அதை பங்கர்ஸை முடிச்சுட்ருப்பான். ஓகே சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டே டவருக்கு போய், ஓகே லுக்கா அவனை பார்த்துக்கோ, நான் டவருக்கு போய் 2 அடி அடிச்சிடுவேன். ஆனால் காலி சாகா அவ்வளோதான், தெரிஞ்சது வந்து டவர் ஓப்பனாக இருக்கும். அப்போ 2 அடி அடிச்சிடலாம். அந்த 2 பங்கர்ஸ் நீங்கள் டேமேஜ் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த டவர் ஓப்பனாகுது. நம்ம வீடியோவோட இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ரெஸ்ட்.
47 லட்சத்தில் அன்லாக் பண்ண முடியும். ஓகேவா, அன்லாக் ஃபார்ச்சூன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை உங்களால் ஸ்பின் பண்ண முடியும். ஸோ இந்த ஜோக்கர் வந்து கிடைக்கும்னு பார்த்தா அந்த ஃபாலோ டெக்ஸ் ஒன்றும் இல்லை. ரெண்டு செகண்ட் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் வெளியே வந்துட்டு இந்த கோஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், வெளியே வந்துடும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுகிறோம் என்றால், இந்த சில்வர் செஸ்ட் அன்லாக்ல குளிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம ரெடி விளையாட போகிறோம். ஓகே கே, இதில் ஃப்ரெண்ட் கோடு உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லி நான் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே கேஸ், இந்த ஃப்ராக் கோஷூட்டர் கேம் விளாடுங்க, சூப்பராக இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம அப்புறம் ஃப்ரெண்ட் மேக்ஸ் சார்ஜ் இந்தியா ரொனால்டோ. ஓகே கேஸ், பாய் பாய்.